சன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஏகாதசி திதி இன்று இரவு எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை உத்திராடம் நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அல்லது தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு பத்தாம் இடத்துல இன்றைக்கு வளர்புறை சந்திரனாக பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற ஆவணி அவிட்டத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய யோக பலன்களை தரக்கூடிய சந்திரன் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறார் சுயதொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் விவசாய பெருமக்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு இயந்திரம் சார்ந்த ஒரு தறி நெய்கிறதை போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே எந்த எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழிலில் எத்தனை எத்தனை புதிய முயற்சிகளை செய்யணுன்னு நினச்சிருக்கிறீங்களோ தொழிலை மாற்றுறது தொழிலில் முன்னேற்றங்கள் இன்னொரு விரிவாக்கம் ஒரு கடை புதுசாக திறக்கிறது அல்லது ஒரு ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறது இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல நாளாக மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் இப்போது ராகு கேதுக்கள் இருக்கிறது கூட மேசராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான தன்மைகள் ஒரு வளர்ச்சிக்கான கடன் ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் ஏற்கனவே ஆரம்பித்த கடையை வந்து ஒரு மாதிரி டெவலப் பண்ணுறதற்கான முயற்சிகள் எங்கெங்கெல்லாம் ஒரு நல்ல விஷயத்திற்காக கடன் கேட்டிருக்கிறீங்களோ அந்த கடன்கள்லாம் அப்ரூவல் ஆகக்கூடிய கிடைக்கக்கூடிய கையிலேயே வந்து தேடி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க இந்த வாரம் முழுவதுமே மிகப்பெரிய யோக புலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே உண்டு ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் இரண்டு பதினோராம் இடங்கள் வலு இருக்கின்றன அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இப்போது மேசராசிக்காரர்களுக்கு இருக்காது என்பதுதான் உண்மை எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் யார் எப்படி நமக்கு உதவுவாங்க யார் யார்கிட்ட எப்படி பழகணும் என்பதற்கான சில அச்சாரம் போடுகின்ற அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதுலேயும் குறிப்பாக நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் மருத்துவம் சார்ந்த கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்போடு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு இரவில் இருந்தே ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த ஏற்படும் இது ஒரு மூன்று வார காலத்திற்குள்ளேயே சிறப்பாக முடியக்கூடிய அனைத்தும் நலமாக இருக்கக்கூடிய அப்படியே நினைத்தது நடக்கக்கூடிய எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே ஆரம்பிச்சிருக்குதுங்க இந்த மேசராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இன்றைய நாள் ரிஷவராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இருக்கிறார் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு ஆக எல்லாம் தொட்டது தொடங்கக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா சொந்த ஊருக்கு திரும்பி போகலாம் பூர்வீகத்திலே இருக்கலாம் என்கின்ற எண்ணங்கள் வெளிநாடுகளில் வெளிமாநிலங்களில் இருக்கிறவங்க குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள் அல்லது அரபு கண்ட்ரிகளில் தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே போருங்க இது வரைக்கும் உழைச்சது கையில் இருக்கிறது அல்லது ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கிறத வச்சு இனிமேல் எஞ்சிய காலத்தை வந்து நிம்மதியா குடும்பத்தோட சொந்த ஊர்ல இருக்கலாம் என்கின்ற மாதிரியான மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் தன்னுடைய வீடான மூன்றாம் வீட்டையை பார்க்குறார் இல்லையா இப்போ மூன்றாம் வீடு என்பது ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வாய்ப்புகளை அப்படியே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இப்போது இருக்கும் பதினோராம் இடத்துல ஒரு நிலையில சாயக்கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சாயா கிரகமான ராகு இருப்பது அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு நட்புகள் கூட இப்போதைக்கு கைகொடுக்கும் கடந்த காலத்தில் முகத்தை திருப்பிக்கிட்டு போன ஒரு சொந்தக்காரர்கள் கூட இப்போது தேடி வந்து பேசக்கூடிய அளவிற்கு ரிஷபராசிக்காரர்களுடைய ஒரு செல்வ வளம் என்று சொல்லப்படக்கூடிய சம்பத்துகள் அனைத்துமே கூடுதலாக இருக்கக்கூடிய நல்ல தன்மையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு கூட இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு கணவர் பேரில் இருந்து வந்த வருத்தம் குழந்தைகள் கூட சரியாக படிக்க மாட்டேங்குது அது சொல்லி கேச்சால் கேட்க மாட்டேங்குது இது பேச்சை கேட்க மாட்டேங்குது வேலைக்கும் போவேன் வீட்டையும் கவனிச்சுக்கிறேன் ஒரு எட்டு ரெட்டை மாட்டு வண்டியில் சுமக்கிற மாதிரி எப்படி எப்படியோ எல்லாம் பண்ணி நான் வந்து குடும்பத்தை கடத்திக்கிட்டு போகிறேன் ஆனால் என்ன யார் புரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ரிஷவராசிக்கார சகோதரிகளுக்கு கூட இப்போ குழந்தைகளும் கணவரும் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கும் நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அஞ்சாவது இடத்தில் கேது வலுத்து இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் அதிர்ஷ்டம் ஓரளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் அமைந்திருக்கிறது ரிஷபத்தினருக்கு பெரிய கவலைகள் எதுவும் இல்லாத நாளாகவே இந்த நாள் அமையும் இந்த வாரம் முழுவதுமே பெரிய அளவிற்கு சுமைகள் இல்லாத எதிலும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைகின்ற சந்திராசிரம நாள் இன்றைக்கும் நாளைக்கும் ஆனாலும் கூட சந்திரன் ஒளிமயமான நல்ல அமைப்பில் இருக்கிறார் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டு இருக்கின்றனால சுப சந்திராஷ்டமமாகவே இருக்கும் சந்திரன் வலிமையாக இருக்கின்றனால செவ்வாய்குடவோ சனி குடவோ ராகு குடவோ கேது குடவோ சேராமல் இருக்கின்றன அப்படி ஒன்றும் பெரிய தொல்லைகள் சந்திராசிரம நாளில் வந்துராதுங்க ஆனால் ஒன்றே ஒன்று சந்திரன் எட்டில் மறையும் போது மனசு கொஞ்சம் திடமான முடிவை எடுக்கிறதுக்கு தயக்கமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அதனால் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஏதாவது ஒன்று சுத்தமாக மாற்றக்கூடிய ஒரு வேலை தொழிலமைப்பில் விட்டு விலகக்கூடிய இந்த மாதிரி ஒரு நிலையில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான முடிவுகள் எதையும் எடுக்காமல் இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய நாளாகவே இந்த நாள் மிதன ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இருக்கு மற்றபடி அப்படி ஒன்றும் பண வரவுகளில் ஏதேனும் ஒரு நிலையில் இங்கே கொடுத்து வச்சுருந்தேன் அங்கே கொடுத்து வச்சுருந்தேன் இங்கே வாங்கணும் அங்கே வாங்கணும் இந்த மாதிரியான பண அமைப்புகளில் எந்த விதமான தடைகளும் இருக்காது அதே நேரத்தில் மற்றவங்ககிட்ட பழகும் போது கொஞ்சம் வாக்கு விஷயத்தில் சொல் பேசுகிற விஷயத்தில் கொஞ்சம் யார்டையும் கோச்சிங் வச்சுக்காமல் யாரையும் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கறதை பார்த்து பொறுமையாக நிதானமாக மற்றவர்களோடு அப்ரோச் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்குங்க பேங்குக்கு போறவங்க வர்றவங்க எல்லாருமே இந்த ரெண்டு நாளில் வந்து பணத்தை எடுக்கும்போது பணத்தை போடும்போது அக்கம் பக்கம் எந்த விதமான கவனத்தையும் தசதிருப்பாமல் நம்ம எந்த வேலைக்கு போகிறோமோ அந்த பண விவகாரங்களே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சமூக ஊடகங்களில் வரக்கூடிய தகவல்களை டக்குன்னு எல்லாம் நம்பிடக்கூடாதுங்க இன்னொன்று மிக மிக முக்கியமாக இப்போதைக்கு அந்த செல்ஃபோனில் ஓடிபி வருது இல்லைங்களா அந்த ஓடிபியை சொல்லுங்க இந்த இருந்து பணம் போயிடுதே இந்த ஓடிபி சொல்கிற விஷயத்தில் மிதன ராசிக்காரர்கள் இன்றைக்கும் நாளைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையற்ற விஷயங்கள் எதையும் நம்பாம ஒரு பொது பயணங்களின் போது கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் அறிமுகம் இல்லாதவர்கள்ட்ட சண்டை போட தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை கொஞ்சம் பாதுகாப்பாக செல்போனை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிறது அல்லது பணம் நகை போன்றவைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டிய நாள் ஆகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு இதை தவிர்த்து மற்றபடி வேற எந்த விதமான கஷ்டங்கள் எதனா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப சந்திராஷ்டமமாக எட்டில் மறைந்தாலும் சந்திரன் பௌர்ணமி அமைப்போடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற பௌர்ணமிக்கு முந்தன நாளாக இருக்கின்ற காரணத்தினால பெரிய கஷ்டங்கள் எதுவுமே வராமல் சகஜமான ஒரு நாளாகவே எல்லாத்தையும் சமாளிச்சுக்க கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த நாளும் இந்த வாரமும் கடகராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் தனித்து வலுத்து நிற்கக்கூடிய சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு உண்மையை சொல்லப்போனால் ராசிநாதன் எப்போதெல்லாம் பௌர்ணமி நிலையிலிருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறாரோ அப்போல்லாம் கடகராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க நல்ல முடிவு எடுப்பீங்க இதுவரைக்கும் இருந்து வந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றிக்குப்பீங்க அப்படிங்கிறதான் உண்மை அந்த நாள் இப்போது இன்றிலிருந்தே அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது அதுலேயும் கடுமையாக பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரக்காரர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் ஆயில நட்சத்திரக்காரர்கள் கடுமையான குழப்ப மனநிலைமையிலையும் கலக்க மனநிலைமையிலையும் என்ன செய்வது ஏது செய்வது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்டார் போல இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில் தான் இருக்கிறீங்க அதுங்க எல்லாம் அப்படியே தீரப்போகின்ற உங்களை நீங்களே கொள்ளக்கூடிய எந்த இடத்துல தப்பு பண்ணோம் எந்த இடத்துல எப்படி போக வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடந்த காலங்களில் சொந்தக்காரங்க நட்புகள் போன்றவர்கிட்ட ஒரு மாதிரியான சுணக்க போக்கு அமைப்புகள் இருந்தவர்கள் அவங்கக்கிட்ட விரோதத்தை ஏற்படுத்திக்கிட்டவங்க அல்லது நண்பர்களை கைவிட கைவிடப்பட்ட ஒரு அமைப்பில் இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போது நீங்களே சொந்தக்காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு சரியாக செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கருத்து வேற்றுமை கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க முடியாத ஒரு சூழல் பிரிஞ்சிடலாமான்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு ரெண்டு வருஷமாகவே ஒன்றரை வருஷமாகவே திருமண அமைப்புகளே சரியாகவே இல்லைங்க வரன் வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க எல்லாம் இருக்குது ஆனால் கல்யாணம் தாங்க ஆகலை இந்த மாதிரியான குடும்பத்தில் ஒரு மங்கள நிகழ்வுகளே நடக்கலையே என்கின்ற கடகராசிக்காரர்கள் இருக்கின்ற குடும்பங்களில் எப்படியும் மங்கள நிகழ்வுகள் தள்ளித்தள்ளி போய் தான் உண்மை அது எல்லாமே இனிமே கை மேலே வரக்கூடிய அமைப்பு பக்கத்திலே வரக்கூடிய அமைப்புகள் இந்த நாளில் நடக்கும் இன்னும் ஒரு மூணு மாதத்திற்குள்ளே மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலேயே உறுதி நிகழ்வுகள் ஒரு நிலைமை என்ன ஏழாம் பாவத்து சுபத்தன்மை அப்படியே கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மூணாம் இடத்தோடு ராகு கெதுக்கள் சம்மந்தப்பட்டிருக்கனால தைரியம் கூட ரொம்ப நல்லா இருக்க இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு பரவாயில்லை எப்படியும் எழுந்திருச்சு நிக்கணும் எல்லாவற்றிலும் ஒரு தைரியம் வீரியமும் வரக்கூடிய சுப நாளாவே அமைஞ்சிருக்குதுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த நாளில இருந்தே எல்லாம் நல்லவைகள் ஆரம்பிக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இடத்துல ராகு ரெண்டாம் இடத்துல கேது என்பது போன்ற சந்திரனும் ராகு கேதுக்களும் ஆறு எட்டு அமைப்பில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பொதுவாகவே சந்திரனை பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்று இல்லைன்னா நல்ல பலனை செய்வார் அந்த அமைப்பு இன்றைக்கு அப்படியே உண்டு எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு நல்ல விதமாகவே இருக்குது இன்னொன்று யார் நம்மளை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஒரு முன்னால் வந்து ஒரு மாதிரி இனிக்க இனிக்க பேசிட்டு பின்னால் வந்து குளிபறிக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அடையாளம் பார்த்துக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அப்படியே சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது நம்ம கூட பேசிக்கிட்டே டீ சாப்பிட்டுக்கிட்டே தோலில் கை போட்டுக்கிட்டே இருந்துட்டு நமக்கு பின்னாடி போய் பின்னாடி புறம் பேசுகிறவர் அல்லது நம்மை பார்த்து பொறாமைப்பற்று என்று இந்தந்த ஆகாத விஷயங்களை செய்பவர் யார் என்பதை அப்படியே தனித்து அடையாளம் காட்டுக்கொள்ளக்கூடிய அது கண் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய அமைப்புகள் இப்போது நல்லாயிருக்கும் ஒரு அறுபது வயது கடந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்ல விதமாக ஏற்கனவே உடம்பு கொஞ்சம் சீர்கெட்டு போயிருந்தாலும் கூட ஆரோக்கியம் திரும்ப வரக்கூடிய தன்மை ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு மனசும் உடம்பும் உற்சாகமாக இருக்கக்கூடிய தன்மை இந்த ஆறாம் இடத்து சந்திரனுக்கு கண்டிப்பாக உண்டு எட்டாம் இடத்தில் இருக்கிற ராகுவும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற கேதுவும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேராசை போன்ற அமைப்புகளை ஏதாவது ஒரு நிலையில தூண்டி விடுவாங்க அதனால் இந்த வாரத்துலையே இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்திற்கு ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லப்படக்கூடிய பங்குச்சந்தை யூக வணிகம் சமூக ஊடகங்களில் வரக்கூடிய தகவல்களை நம்புறது இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே நேரத்தில் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ இங்கே வாங்க ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுங்க பத்து லட்சரூவா கொடுங்க அது அப்படியே பத்து மடங்காகும் நூறு மடங்காகும் இதில் இப்படி போட்டால் அப்படி வருதான் அப்படி போட்டால் இப்படி வருதான் இப்படி சம்பாரிச்சிட முடியும் இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகளை காது கொண்டு கூட கேட்காம அப்படியே நம்ம வேலை மட்டுமே நமக்கு இருக்கு அப்படின்றத ஒரு நிலையில ஒரு மனதை வந்து ஒரே வச்சுக்க தேவையான ஒரு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதை தவிர்த்து கடன் தொல்லைகள் இது வரைக்கும் இருந்தவர்கள் ஒரு வியாபார பெருமக்கள் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு வட்டி மட்டும்தான் மாச மாதம் கட்டிக்கிட்டு இருக்கேன் மாத வருமானத்தில் அல்லது வர்ற வருமானத்தில் முக்காவாசி வட்டிக்கே போயிடுது இந்த மாதிரியான அதிக வட்டி தொல்லைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கடனை கொஞ்சமாவது அடைக்கிற அளவுக்காது னும் ஒரு வகையில் இந்த வாரத்திலேயே ஒரு மூன்று வார காலத்திற்குள்ளேயே வருமானம் வந்து கடனை முழுவதுமாக அடைப்பது அல்லது ஒரு பங்கு வரக்கு அடைக்கக்கூடிய ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக முதன்மை நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே என்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய அஞ்சாம் பாகத்தில் இன்றைக்கு சந்திரன் நல்ல நிலைமையில ஒளிபொருந்திய அமைப்பில் பௌர்ணமி நோக்கி போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் லாபாதிபதி லாபத்தை பார்க்கறது அப்படிங்கிறது வெற்றிகள் லாபகத்தை எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஒன்பதாம் பாவகம் பதினோராம் பாவகம் ரெண்டுமே சுபத்துவமாக இருக்கிறது கூடவே ராசியிலேயே ராசிநாதன் வலுத்து அமர்ந்திருக்கிறது சுக்கிரன் ஒரு நிலையில் நல்லா இருக்கிறது எல்லாமே சேர்ந்து இன்றைக்கு ஒரு வெற்றி வீரனாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்ணீராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் பருவத்திற்கேற்றார் பருவத்திற்கேற்ற மிகப்பெரிய யோக புலன்கள் இன்றைக்கு கண்டிப்பாக அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் ஏற்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இல்லை இருக்கிறது போக நீங்களே ஏற்கனவே ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணி இந்த விஷயத்தில் இப்படி தான் நடந்துக்கணும் இங்கே குறிப்படிச்சா அங்கே விழும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான சில விஷயங்களை செலக்ட் பண்ணுகின்ற நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் இது வரைக்கும் என்னென்ன எது எது விஷயத்தில் எது சாதிக்க முடியல எது எது நமக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு சமீபத்தில் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய புனிதமான கருவுறுதல் அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவம் போன்றவைகள் ரொம்ப ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு மருத்துவம் எங்கே பார்க்கலாம் யார்கிட்ட போகலாம் என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிறு குழந்தைகளுடைய ஒரு உடல்நிலை ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் குழந்தை இன்னும் பேசலைங்க குழந்தை என்ன நடக்க ஆரம்பிக்கலைங்க இந்த மாதிரியான கவலைகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இந்த மாதத்திலேயே நல்ல நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கடந்த காலங்களில் வேலை தொழில் அமைப்புகள் எந்த விதமான ஒரு நிம்மதியுமே எனக்கு சரியான வேலை திறமை கேட்டார் போல வேலை வந்து கொஞ்சம் நல்லா வியாபாரம் பண்றேன் போட்டியாளர் அப்படி இப்படி என்னால் முடியலை ஆனால் அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் மாயமோ மந்திரமோ போட்டு ஏதோ ஒன்று பண்றார் எப்படின்னே தெரியல இந்த மாதிரியான குழப்பத்தில் தொழில் ரீதியிலான சுணக்க அமைப்புகள் தொழில் ரீதியிலான ஒரு மாதிரியான சங்கட அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அதிர்ஷ்டம் இந்த அப்படியே செயல்பட்டு படிப்படியாக ஒரு மூன்று வார காலத்திற்குள்ள அனைத்தும் கிடைக்கக்கூடிய எல்லாம் கையில் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் ஜீவனாதிபதியாகிய சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து அவருடைய தொழில் ஸ்தானத்தையே பார்க்கிறார் தொழில் முன்னேற்றங்கள் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதை போலவே ஆறு பன்னிரெண்டாம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் இருக்கிறது எதிர்ப்புகள் அத்தனையும் விலக்கி வைக்கக்கூடிய தன்மை நல்ல கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு ஒரு தொழிலுக்கு முன்னேற்றங்க நல்லா இருக்குதுங்க தொழில் ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு முன்னேற்றமான ஒரு வளர்ச்சிக்கான பணம் இல்லாமல் எங்கிட்ட போச்சு ஒரு கூட்டுக்காக ஒருத்தரை சேர்த்துக்கிறது ஒரு நண்பர்கிட்ட கைமாத்தா வட்டிக்காக இல்லை கைமாத்தா கடன் வாங்குறது அதை கேட்டாலும் அவர் கொடுக்கணும் இல்லையா அல்லது கொடுக்கறதுக்கான தகுதியில் அவர் இருக்கணும் இல்லையா இந்த மாதிரி ஒரு நல்ல வகைகளுக்கான ஒரு கைமாற்று கடன் கிடைப்பது போன்ற ஒரு ஒரு மாதத்தில் திருப்பி கொடுத்துட்றேன் ஒரு வருஷத்தில் திருப்பி கொடுத்துறேன் என்பது மாதிரியான தொழிலை முன்னேற்றுவதற்கான அடிப்படை வசதிகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க சிலருக்கு பார்த்திங்க வாகன கடன் ஒரு டூ வீலர்ல இருந்து க ஃபோர் வீலர் வாங்குறேன் அல்லது புதுசாகவே இன்னொரு மாடல் ஒன்னு வாங்குறேன் இந்த மாதிரியான வாகன கடன் அமையக்கூடிய அமைப்பு அல்லது ஹவுசிங் லோன்னு சொல்லப்படக்கூடிய வீட்டு அமைப்புகளில் வீட்டு மனை வாங்குறேன் வீட்டு கட்டுறதுக்கான அமைப்புகள் வீடு கட்டவே ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் கூட இந்த நாள்ல இருந்தே ஆரம்பிக்குதுங்க ஆகவே நான்காம் பாபகத்தின் சுபத்தன்மைகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தொழில் அமைப்புகளில் உதவியாளர்கள் சரியாகவே எனக்கு கிடைக்கலங்க நான் மட்டும் கிடந்து தாங்க கஷ்டப்படுறது ஒரு சொந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிறேன் இதுக்கு கூட யாராவது இருந்தால் தானே யாரை எங்கே எப்படி பிடிக்கிறதுன்னு தெரில எப்படி சொன்னாலும் சரியான வேலையாட்கள் அமைய மாட்டேன் என்கிறார்கள் என்பது போன்ற கவலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் சரியான உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் போன்றவர்கள் அமையக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றத்திற்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அவ்வளவும் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க உங்களில் கருப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கடை வச்சிருக்கிறவங்க டயர் சார்ந்த விஷயங்கள் ரோடு சாலை போன்ற விஷயங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற சாலை பணியாளர்கள் போன்ற அனைவருக்குமே இன்று முதல் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு தொழில் நடத்துகிறவங்களுக்கு நல்ல விதமான லாபம் வரக்கூடிய ஒரு யோகமான முதன்மையான நல்ல நாளுங்க அத்தனை துலாம் ராசிக்காரங்களுக்கும் இன்றைக்கி விச்சயராசிக்காரர்களுக்கு நல்ல அறிமுகம் கிடைக்கக்கூடிய யோக நாள் இந்த நாள் இந்த ஒரு வாரத்திலேயே வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றக்கூடிய வேலை தொழிலமைப்புகளை நல்ல விதமாக முன்னேற்றக்கூடிய அறிமுகங்கள் கிடைக்கும் ஒருத்தரை போய் பார்த்து அவரை சக்ஸஸ் பண்ண முடியல அவர் என்ன பார்க்கவே முடியலைங்க நான் இப்போ தான் போகிறேன் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிடுறாரு அல்லது அன்னைக்கு பார்க்க முடியாமல் போயிடறார் இந்த மாதிரி நம்மளை விட ஒசந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க இல்லையா கொஞ்சம் பண வரவில் பண அமைப்புகளை உயர்வாக இருக்கிறாங்க அதிகார அமைப்பில் இருக்கிறாங்க ஒரு அதிகாரியை பார்க்கணும் ஒரு அரசியல் பெருந்தன்மை அரசியல் தன்மை உள்ளவங்களோட தொடர்புகளை வச்சுக்கணும் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருந்து நல்ல அறிமுகத்தை எதிர்பார்த்து காத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உயர்நிலை அறிமுகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இது இந்த நாள் அமைஞ்சிருக்கேங்க அதே மாதிரி கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்தில் தோத்து போனதாக ஃபீல் பண்ணீங்களோ அவைகள் எல்லாமே இப்போது அப்படியே நல்லவைகளாக நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஒரு டீச்சிங் லைனில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலமையில் ஒரு எல்லா அதாவது பாடம் சொல்லிக் கொடுக்குறது தான் அப்படின்னு கிடையாது நம்முடைய கலைகள் சொல்லிக் கொடுக்கக்கூடியது அறிவை உபயோகப்படுத்தணும்னு சொல்கிறோம் இல்லையா பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள் அனைவருக்குமே இப்போது அதற்கான நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு புகழ் பெறக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்குது உங்க ஆபீஸ்ல பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகள் எத்தனை வலுவாக இருக்குதோ அதற்கு போல் உங்க வீட்டிலேயோ ஒரு சொந்த குடும்பத்திலேயே கூட ஒரு நல்லதை செஞ்சு பரவாயில்லைங்க குடும்பத்தில் யாருமே செய்யாததை அவர் செஞ்சிட்டார் என்பது மாதிரியான குடும்பத்திற்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல பேர் அதே மாதிரி ஆஃபீஸில் கிடைக்கக்கூடிய ஒரு கீர்த்தி இவர் இவருடைய வேலையை சரியாக செய்கிறார் மற்றவர்களை விட ஒருபடி உயர்வாக இருக்கிறார் இந்த மாதிரியான அமைப்பு அல்லது ஒரு தொழில் சாபனத்தில் மற்றவங்களுக்கு முன்னோடியாக விருச்சராசிக்காரர்கள் இருந்து அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பில் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையுங்க விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு சம்மந்தப்பட்டவங்க மருத்துவம் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு இவரை போல உண்டுமா நீங்கள் தாங்க இதை செய்ய முடியும் வேறு யாராலும் இதை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்க முடியாது என்கின்ற அளவிற்கு மிக உயர்ந்த அமைப்புகள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளாகவே இந்த நாள் இருக்கு குழந்தைகளால் கொஞ்சம் மன கஷ்டங்கள் வருங்க ஒரு பெரியவங்க உங்கள் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பள்ளி பருவத்தில் கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து என்ன செய்து ஏது செய்து கொஞ்சம் பார்க்க முடியாமையே அதாவது இப்படி போயிடுவாங்களோ அப்படி போயிடுவாங்களோன்ற மாதிரி ஒரு மன கிளேசம்னு சொல்லுவோம் இல்லையா பிள்ளைகள் பேரில் ஏதாவது ஒரு மன கிளேசங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு விவசாய பெருமக்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்குமே நல்ல விதமான விவசாய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் என்கின்ற எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய எதிலும் ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய உயர்வான யோகமான நல்ல நாள் தாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அவங்க அவங்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க ஒரு ஒரு வாரத்திற்குள்ளேயே எதை வந்து ரொம்ப எதிர்பார்த்துருக்குறீங்களோ இந்த இடத்திலிருந்து பணம் கிடைக்கணும் அல்லது ஏற்கனவே நம்ம கொடுத்து வச்ச பணத்தை வந்து வாங்குறதுக்கு இல்லையா இவருக்கு கொடுத்தோம் ஒரு நல்ல கஷ்ட காலத்தில் வந்து டக்குன்னு வந்து கேட்டார் ஒரு கைமாத்தா தானே கொடுத்தேன் இப்படிப்பட்ட மறுபடியும் அதை திருப்பி தர்றதுக்கு இழுத்தடிக்கிறாரு என்பது மாதிரியான நமக்கு வரவேண்டிய ஒரு பணம் நம்ம ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்கிற பணம் அல்லது ஒரு வியாபாரத்தை முடிச்சிட்டு நமக்கு மட்டும் வரக்கூடிய பணம் மற்றவங்களுக்கெல்லாம் அதை டிவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு மட்டும் அதை கொடுக்கல இந்த மாதிரி நிலுவைத் தொகைன்னு சொல்லப்படக்கூடிய நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பணம் இன்றிலிருந்து ஒரு வார காலத்திற்குள் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பம் அமை அடைவதற்கான அடையாளங்கள் யார் வாழ்க்கை துணை ஒரு முதல் திருமணம் தோற்று போய் ரெண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அடிக்கடி அதாவது ஒரு தடவை நிச்சயமாகி அது கூட நின்று போச்சுங்க ஒரு திருமணம்ன்றது ஒரு தடையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது எல்லாம் இருக்குது வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குது அழகு இருக்குது அந்தஸ்து இருக்குது படிப்பு இருக்குது ஆனால் திருமணம் தாங்க இழுத்துக்கிட்டே போகுது என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பருவ வயது கடந்து இன்னும் திருமணமாகாத தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்திலேயே மங்கள சத்தம் கேட்கக்கூடிய அமைப்பு இந்த ஆவணி மாதத்திலேயே ஏதாவது ஒரு உறுதி நிகழ்வுகள் அல்லது தான் கல்யாணம் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய சூழல்கள் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வரன்கள் அமையக்கூடிய அத்தனை மாற்றங்களும் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இளையவர்கள் மீது கொஞ்சம் நம்பிக்கை வரக்கூடிய ஒரு பேரன் பேத்திகள் மீதையோ அல்லது மகன் மகள் மீதோ இன்றைக்கி இவங்களுக்கு இதை கொடுத்தா இதை வந்து இவங்க சரியாக பிடிச்சி வச்சுக்குவாங்க ஒன்று செய்து கொடுத்தால் இளையவர்கள் சரியாக வைத்துக்கொள்வார்கள் என்கின்ற ஒரு மாதிரியான சிறியவர்கள் மீது நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு நான்காம் இடத்துல ராகு இருக்கிறதுன்றது அம்மாவை பார்த்தினா கொஞ்சம் கவலைகளை வரக்கூடிய அமைப்பு ஆகவே ஒரு சின்ன குறை அம்மாவுக்கு இருந்தால் கூட அது இருக்குதான தாயன்கின்ற தெய்வத்திட்ட கேட்டுக்கிட்டு அம்மா அவங்க மனசில் ஏதாவது வச்சிருக்கிறீங்களா என்பது மாதிரியான தாயிடம் சில விஷயங்களை கேட்டு உறுதி செய்து கொள்ளக்கூடிய நாளாகவும் ஆரோக்கியத்தில் சிறிய குறை என்றாலும் கூட உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்கு கூட்டிட்டு போகக்கூடிய நாளாகவும் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு அம்மா அம்மாகிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் அல்லது அம்மாவை ஏதேனும் ஒரு நிலையில் வந்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கக்கூடிய அனைத்திலும் ஒரு வகையில் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஆஹோ ஓஹோ என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும் ஐயா என்னதான் இருந்தாலும் நானும் இன்னும் கொஞ்சம் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் பழைய கஷ்டங்கள் கொஞ்சம் இல்லை இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கஷ்டங்கள் நீடிக்குது என்று சொல்லுபவர்களுக்கு கூட இன்றைக்கு பௌர்ணமிக்கு போய் பக்கத்தில் போய்கொண்டிருக்கின்ற சந்திரன் அப்படியே ராசியில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எல்லா அமைப்புகளும் எல்லா ராசிக்கு ஐந்து ஒன்பது ஒன்று என்பது போன்ற லக்ஷ்மி ஸ்தானங்கள் இன்றைக்கு வலுத்திருக்கு அப்போ வீடு தேடி லக்ஷ்மி வரப்போகிறா அப்படிங்கிறது இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் இதுவரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் சாதிக்கணும்னு நினச்சிருந்தீங்களோ கடந்த ஒரு ரெண்டு மூன்று வருடங்களில் எந்தெந்த விஷயத்தில் பணப்பிரச்சனைகள் இருந்ததுன்னு நினச்சிங்களோ அந்த பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை அத்தனை பிரச்சனையும் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் சுகப்பிரச்சனையாக பிரச்சனையாக இருக்கலாம் எல்லா பிரச்சனைகளையும் நீங்களே முன்னின்று வைத்து தீர்த்து வைக்க வேண்டிய பெரிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குங்க எதையும் சாதிக்க முடியுன்ற ஒரு மனம் ஒரு திடமாக ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தைரியத்தோடு எதையுமே நீங்கள் இப்போ செயல்படுவீங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே உங்கள்கிட்ட தைரியம் இல்லாமல் காணாது போயிருந்தது அப்படின்றது தான் உண்மை அதிலும் கடந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில குழப்பங்களால் என்ன இப்படி நம்மளை சுற்றி இப்படியே ஒரு நெகட்டிவாகவே நடந்துக்கிட்டு இருக்குது என்ன ஆச்சு ஏதாச்சுன்ற ஒரு மாதிரியான சூழ்நிலை எல்லாமே இப்போது விலகி ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் தான் இல்லையா மேலிருப்பது கீழே வரும் கீழே இருப்பது மேலே மேலே போகும் கீழே இருந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாருமே இப்போ மேலே போக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறத இந்த வாரமும் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்குங்க பௌர்ணமி சந்திரன் ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பது ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் சம்பந்தப்பட்டிருப்பது என்பது மிகப்பெரிய நிறைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலை தொழில் வியாபாரம் சொந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை உடம்புல கூட இருந்து வந்த பிரச்சனைகள் எதையுமே நம்மளால் செய்ய முடியாதோ என்கின்ற ஒரு தாழ்வு மனப்பெண்மையில் சிக்கிக் கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேருக்குமே உயர்வான அமைப்புகள் உயர்வான நம்பிக்கைகள் மனப்பான்மைகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக மகராசிக்காரர்களுக்கு மூன்று ஒன்பதாம் இடங்கள் இன்றைக்கு இருக்கிறது ராகுவை அப்படியே சுக்கிரன் பார்ப்பது என்பது பெண்கள் விஷயத்தில் இதுவரைக்குமே சோதனைகளை அனுபவித்தவங்க எல்லாருக்குமே அந்த பெண் வழி உறவுகளாலே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு அவமானங்கள் ஒரு தலைகுனைவு ஏற்பட்டவர்கள் எல்லாருக்குமே இப்போது தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் மிகச்சிறந்த அளவில் உருவாகக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு தன விரயம் என்று சொல்லப்படக்கூடிய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கும் அப்படி ஒன்றும் பெரிய பஞ்சம் இல்லை கையில் இருக்கின்ற காசை எடுத்து செலவு பண்ணாம வரப்போகின்ற காசை எடுத்து செலவு பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போது இந்த நாளில் இருந்து இன்னும் ஒரு ஒரு வார காலத்திற்கு ஏதாவது ஒரு பயண மேன்மைகள் ஏற்படும் பயண மேன்மைனா என்ன ஒரு ட்ராவல் பண்ணுறது மூலமாக அதில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அதில் ஒரு நல்ல அறிமுகம் அல்லது அந்த பயணத்தின் மூலமாக கையில் கொஞ்சம் பணம் கிடைச்சது இதை வச்சு நான் எப்படி பண்ணேன் எப்படி பண்ணேன்ட்டு பன்னிரெண்டாம் இடத்துடைய சுபத்தன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதுலேயும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் போய் படிக்கணும் அங்கேயே போய் செட்டில் ஆகினு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதற்கான வாய்ப்புகள் வீட்டில் அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க அம்மா அப்பா சரியாக ஒத்துக்க மாட்டேன்றாங்க அல்லது ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து தகுதியான ஆள் என்னை விட குறைவான தகுதி இருக்கிறவங்களெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க என்ன அனுப்பி வைக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான கவலைகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வெளிநாட்டு பயணம் வெளிமாநில பயணம் தூர இடங்களுக்கு போகிறது என்பது போன்ற அதன் மூலமான சக்ஸஸ் அமைப்புகள் அல்லது பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் இதுவரைக்குமே சரியாக எனக்கு கிடைக்காம இருக்குது இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் கூட அதற்கான அத்தனை தகுதிகளும் அனுமதிகளும் வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளுங்க இந்த நாள் சிலருக்கு பாத்திங்கன்னா இன்றைக்கு பங்கு சந்தை யூக வணிகம் போன்ற எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இந்த வாரத்திலே கிடைக்கக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக உண்டு கடந்த ஒரு வருடம் ஒன்றை வருட காலமாகவே எதிலும் நஷ்டம் தொட்டதெல்லாம் தோல்வி வியாபாரம் சரியில்லை தொழில் நல்லா இல்ல குடும்பத்தில் கூட கெட்ட பெறா இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கூட இந்த நாளிலிருந்து நல்ல விதமான மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஜென்மச்சனி என்ற இப்போதைக்கு வருகின்ற மார்ச் அப்படியே முழுமையாக முடிய போகிறார் இன்னும் சில மாதங்கள் சில வாரங்கள் மட்டுமே ஜென்மச்சனியை முடிய கண்டிப்பாக இந்த வாரத்திலிருந்தே ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக அடுத்த வருட ஆரம்பத்திலிருந்தே இருந்தே கும்பராசிக்காரர்கள் நன்றாக இருப்பதற்கான சூழல்கள் உருவாகக்கூடிய பணவரவுகள் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய நிலைத்த உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு நிலைத்தன்மை யோகமான சில செயல்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ஐந்தாம் சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சந்திரன் இன்றைக்கு பதினோராம் இடத்தில் பௌர்ணமி நிலையிலிருந்து தன்னுடைய விட்டு தானே பார்க்கிறார் கூடவே குருவின் பார்வையிலே இருக்கிறார் இன்றைக்கு அற்புதமான நல் மாற்றங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய அமைப்பு எள் என்பதற்குள் என்னையாகவே இருக்கக்கூடிய சில தன்மைகள்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த பாருங்க முந்திரி கொட்டத்தனமாக இருந்தாலும் அதை சாதிச்சிட்டார் பாரு அப்படின்ற மாதிரி அடுத்தவங்க உங்களை பார்த்து கொஞ்சம் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குங்க பதினோராம் இடம் வெற்றியை லாபத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு மூத்த சகோதர அமைப்புகள் வாழ்க்கையிலையும் ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு பங்காளி தகராறு போன்றவர்கள் இருந்தவர்கள் அல்லது ஒரு வில்லங்கத்தினால் வீட்டுக்காக கேஸுக்கு போயிருக்கிறேன் நிலத்துக்காக கேஸுக்கு போயிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பக்கத்து வீட்டோட தகராறு எதிர் வீட்டோட தகராறு மாதிரியாக வில்லங்க அமைப்புகளில் சட்ட சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் அதிகமாகக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றிலிருந்து ஆரம்பிக்குது என்ன வெற்றிகள்னு பார்த்தீங்கன்னா தொழில் வெற்றிகளாக இருக்கலாம் அல்லது ஒரு வேலை அமைப்புகளில் வெற்றிகளாக இருக்கலாம் ஒரு அரசு வேலைக்காக நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் ரெண்டு மூணு அட்டம் போய்ட்டும் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல இந்த மாதிரியான நிலைமைகளில் எதை லட்சியமாக கொண்டு அரசு வேலை போன்ற அமைப்பு இந்த வேலைக்கு தான் போகணும் ஒரு வெளிநாட்டிற்கு போகணும் வெளி மாநிலத்திற்கு போகணும் அல்லது இந்த வேலையை தான் பார்க்கணும் இன்னாரத்தான் திருமணம் முடிக்கணும் இந்த மாதிரி வயதிற்கு ஏற்றாற் போல எந்த விதமான முயற்சிகளை வச்சிருக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாக முடியக்கூடிய நல் வாய்ப்புகள் இந்த வாரம் முழுக்க உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு அண்ணன் அக்காள்கிட்ட வரைக்குமே கொஞ்சம் கோபதாபங்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அதற்கான சுமூக தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு அண்ணன் என்ன செஞ்சிட்டாரு அக்கா என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல அவங்க நான் உங்களுக்கு என்ன தாங்க செய்யலை திருப்பி திருப்பி எவ்வளவு தான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி குடும்பத்திற்குள்ளேயே வெளியே சொல்ல முடியாத ஓரளவுக்கு முரண்பாடுகள் இருந்தது இல்லையா அவைகள் அத்தனையும் இன்றைக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக என்ன தான் இருந்தாலும் என்னுடைய அண்ணன் என்னுடைய ரத்தம் என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா என்பது மாதிரியான சும உறவுகளிடையே நல்லவைகளை ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உருவாக கொண்டு வருகின்ற நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது இந்த நாள் மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு நம்ம எல்லாருமே கோடீஸ்வரன் இருந்து இல்லைங்க நம்மளில் சில பேர் மட்டும்தான் பெரிய கோடிஸ்வரர்களாக இருக்கிறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார நிலைமையில் நல்லதாங்க நல்லா தாங்க இருக்கிறோம் பரவாயில்லைங்க அந்த காலம் மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு வீடு ஏதோ ஒரு வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுத்தர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்மில் மிகச்சிலர் மட்டும் சில பேர் பார்த்திங்கன்னா படிக்கிறதே இல்லை படிக்காமையே பள்ளி இறுதி வகுப்பு தாண்டாமே கூட கோடீஸ்வரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர அமைப்புகள் இருக்கிறாங்களே இவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் அல்லது ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு வினாக்குறி கண்டிப்பாக ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடர்கள் எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக இருக்குது இந்த பெருங்கோடீஸ்வரர்கள் அப்படிங்கிற அமைப்பிற்கு பார்த்தோம்னா குரு பகவான் என்று சொல்லப்படக்கூடிய தனகாரகன் வலுத்திருக்கணும் ரெண்டாவது மிக முக்கியமாக மூல அமைப்புகளில் வலுத்தி வலியுறுத்தி சொல்லக்கூடிய அமைப்பு என்னென்னா ஒரு கோடீஸ்வரனாயிட்டே என்ன பண்ணுறோம் ஒரு நல்ல உல்லாசமான பெரிய மாளிகை கட்டுறோம் ஒரு ஒன்றுக்கு ரெண்டு மூணு கார் வாங்கி சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் இல்லையா அப்போ சொகுசு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு லக்கணமும் லக்னாதிபதியும் சுபத்துவமாக இருக்கணும் பெருங்கோடீஸ்வரர்கள் யாருடைய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்னத்தோடையோ லக்னாதிபதியுடையோ அல்லது மிக மிக முக்கியமான ஒன்று அஞ்சு ஒன்பது ஆகிய அந்த சுபர்கள் லக்ன சுபர்களுடைய பாப கிரகங்கள் எதுவுமே தொடர்பு கொள்ளாமல் இருக்கும் பாப கிரகங்கள் இயற்கை கிரகங்கள் அப்படிங்கிறது என்னங்க சனி செவ்வாய் ராகு கேது அமாவாசை சந்திரனையும் சொல்லலாம் இந்த பாப கிரகங்கள் எப்போது ஒன்றாம் இடத்துல லக்னத்தோடு லக்னாதிபதியோடு தொடர்பு கொள்ளாமல் அதாவது லக்னம் லக்னாதிபதியை தாண்டி ஆறு எட்டு பன்னிரெண்டுன்னு சொல்லுவோம் ஆறாம் இடத்துலேயோ பன்னிரெண்டாம் இடத்துலேயோ கிரகங்கள் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல மேன்மை ஆக அந்தந்த கிரக சாஸ்திரங்கள் நம்முடைய மூல சாஸ்திரங்கள் எப்படி சொல்லுகின்றதோ அந்த அமைப்பில் லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவமாக அமைந்து லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில் அமைஞ்சு அல்லது லக்னாதிபதியே உச்சனாகி சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய குறுச்சுக்கர தொடர்புகளோடு இருக்கும் பொழுது அவர் உல்லாச வாழ்க்கை வாழ்வதற்கான அமைப்புகளை அடைகிறார் அது மட்டும் போறாது இல்லையா தசாபக்தி அமைப்புகள் வரிசையாக இருக்கணும் இல்லையா நட்பு கிரகங்களுடைய தசாபக்தி அமைப்புகள் வலிமையாக அமைந்து நட்பு கிரகங்கள் கேந்திர கோணத்தில் அமைந்து குரு பகவான் பணத்தை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் வலிமையான ஒரு இடத்திலிருந்து அமர்ந்து ரெண்டு ஒம்பது பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய தொழில் பண்ணுறது அதன் மூலமாக லாபம் வருது பணத்தை எங்கே சம்பாதிக்கிறது வேலை செஞ்சு பெரிய கோடீஸ்வரனாக கண்டிப்பாக ஆயிட முடியாது இன்றைக்கு காலகட்டங்களில் இணையவழி அமைப்புகளில் ஒரு சிலருக்கு மாதமே கோடிக்கணக்கான சம் சம்பளங்கள் வருகின்றது என்றாலும் கூட வேலையின் மூலமாக வருகின்ற ஒரு கோடிக்கணக்கான பணத்திற்கு ஒரு லிமிட்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் தொழில் மூலமாக வரக்கூடிய அமைப்பிற்கு அது லிமிட்டேஷனே கிடையாதுங்க அது அப்படியே மல்டிபிள் ஆகி பெரிய லெவலையே போய்கிட்டு இருக்கு இல்லையா அப்போ ரெண்டு ஒன்பது பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய இந்த தன பாக்கிய லாப பாவகங்கள் எவர் ஒருவருக்கு சுபத்துவமாகி வலுத்திருக்கிறதோ இந்த சுபத்துவம் என்பது மிக கண்டிப்பாக உண்டுங்க ஜாதகத்தை பார்த்தவொடனே அப்படியே தெரியும் கிரகங்கள் ஒரு இடத்தில் தனித்து அமர்ந்திருப்பது அல்லது பாபர்கள் சுபர்களோட

தட்சாபக்தி அமைப்புகள் இப்படி லக்ன சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம் குரு கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடியவரே நம்ம பெருங்கோடீஸ்வரர் என்று சொல்லப்படக்கூடிய நூற்றுக்கணக்கான கணக்கான கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தகுதியை பெறுகிறார் என்பதாங்க இன்றைய விளக்கமாக இருக்க முடியும் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளைக்கலை இதே நலகாலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க